வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கஷ்டம் எல்லார் வாழ்க்கையிலும் கஷ்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது சொல்ல முடியாத கஷ்டம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாத கஷ்டம் மற்றவங்களோட பகிர்ந்துக்கிட்டோன்னா அது நமக்கே பிரச்சனையாக வந்து முடியும் அப்படின்னு சொல்கிற கஷ்டம் இப்படி பலவிதமான கஷ்டங்கள் எல்லார் வாழ்க்கையிலும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அது மன கஷ்டமாக இருந்தாலும் சரி பண கஷ்டமாக இருந்தாலும் சரி எந்த விதமான ஒரு மன வேதனையாக இருந்தாலும் சரி அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர்க்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை நம்ம வீட்டிலிருந்தே செய்தால் போதும் அதுவும் இரவு நேரத்தில் செய்தால் போதும் நம்ம கஷ்டங்கள் எப்படியாப்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் அது நிச்சயமாக காணாமலேயே போய்விடும் நம்ம வீட்டில் நம்ம அன்றாடம் செய்யும் வேலைகளை செய்துவிட்டு இரவு தூங்கப் போவதற்கு முன்பாக இந்த ஒரு பொருளை வாசலில் போட்டுவிட்டு தூங்கப் போகலாம் வீட்டில் பார்த்தோன்னா எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு கடைசியாக வீட்டின் நிலை வாசல் நிலை கதவை சாத்திவிட்டு தூங்குவது பொதுவாகவே பெண்களாகத்தான் இருக்கும் அப்படி நிலை வாசலை சாத்திவிட்டு தூங்க போவதற்கு முன்பாக நம்ம வீட்டில் சர்க்கரை இல்லட்ட நாட்டு சர்க்கரை இருக்கும் அதை ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து நிலை வாசலில் அதை போட்டுவிட்டு தூங்க போங்க கண்டிப்பாக அந்த வழியாக வர எறும்பு இல்லை சின்ன சின்ன பூச்சிகள் எதுவாக இருந்தாலும் அது அதை உணவாக எடுத்துக்கொள்ளும் அப்படி நாம் போடுகின்ற அந்த நாட்டு சர்க்கரை சர்க்கரை எதுவாக இருந்தாலும் நம்ம போட்டுட்டு காலையில் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக அது அங்கே இருக்காது எறும்போ ஏதோ ஒரு பூச்சியோ வந்து கண்டிப்பாக சாப்பிட்ருக்கோம் அப்படி நாம் போடும் சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ காணாமல் எப்படி போகுதோ அதே போல் நம்மளுடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் சர்வ நிச்சயமாக காணாமல் போகும் இது முன்னோர்கள் செஞ்சுக்கிட்டு தான் வந்தாங்க காலப்போக்கில் இது மாறி இப்போ யாருமே இதை செய்ய முடியாத செய்யக்கூடாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் இதெல்லாம் மீண்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம முன்னோர்கள் செய்ததை நாமளும் திரும்ப செய்து நம் வாழ்க்கையில் இருக்கும் எந்த விதமான கஷ்டங்களிலிருந்தும் நம்ம மீண்டு வாழ்க்கையில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழணும் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையிலிருந்தும் நம்மளை விடுவித்துக்கொண்டு நிம்மதியாக வாழ வேண்டும் அப்படின்னா இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயத்தை செய்கிறதுனால எந்த ஒரு தவறுமே கிடையாது எல்லாருமே செய்யலாம் இது ஒரு அனுபவபூர்வமான உண்மை எறும்புகளுக்கு சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ இரவு தூங்குவதற்கு முன்பாக வீட்டு கதவை தாளிடும் பொழுது அந்த ஒரு சர்க்கரையை கொஞ்சமாக எடுத்து தூவி விட்டு தாளிட்டுக்கோங்க காலையில் எழுந்து பார்த்தால் அந்த சர்க்கரை எப்படி காணாமல் போகுதோ அதே மாதிரி நம் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களும் நம்மை விட்டு விலகிவிடும் இது உன்